குடும்பத்தேடு, பிறந்த ஊருக்கு புகழச் சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு, நாலு பேருக்கு. சிவாடி பகுதியில் இங்கே முதல் முதலாக இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரச்சாரத்தை இங்கிருந்து ஆரம்பிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சிவாடி மக்களுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதலில் சிவாடி என்றுமே திமுக கோட்டை, அதே போல் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதை நிரூபித்து என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியதற்கு சிவாடிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இந்த திமுக கோட்டையில் இப்பொழுது உள்ளாட்சி தேர்தலுக்கு நமது கட்சியின் அங்கீகாரம் பெற்ற தலைவரின் ஆசி பெற்ற, கலைஞரின் ஆசி பெற்ற, தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளரான திரு பி சி துரைசாமி அவர்கள் 50,000 கவுன்சிலருக்கு, தர்மபுரி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் நல்லம்பள்ளியை சார்ந்த 9வது வார்டு அவர் இங்கே போட்டியிடுகிறார். அவர் இந்த மண்ணின் மைந்தர், உங்கள் எல்லோருக்கும் அவர் அறிமுகமானவர். இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு, நான் தேர்தல் வந்தப்பே சொல்லியிருக்கேன், நான் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேன், கண்டிப்பாக அது நிறைவேற்றி தரப்படும். இந்த உள்ளாட்சி தேர்தல் இது முடிந்தவுடன் இந்த பணிகள் மிக விரைவாக அது செயலுக்கு வரும். தண்ணீர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, போன தெரியவெல்லாம் பார்த்தா கீழே குழி இருக்கு, அதுல நீங்க சிரமப்பட்டு தான் தண்ணி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அத்தனை பிரச்சனைகளும், இரண்டு பேரும் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரான நானும் அதே போல் மாவட்ட கவுன்சிலராக தேர்ந்தெடுக்க போகும் திரு பி சி துரைசாமி அவர்களும் சேர்ந்து இணைந்து உங்கள் திட்டங்கள் அனைத்தும் நீங்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் அதை செய்து தருவோம் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். அவருக்கு ஒதுக்கியிருக்கும் சின்னம் திமுக வேட்பாளரான திரு பி சி துரைசாமி அவர்களுக்கு ஒதுக்கியிருக்கும் சின்னம் பூந்தொட்டி சின்னம். இந்த பூந்தொட்டி சின்னத்திற்கு நீங்கள் பெருவாரியான வாக்குகளை, உங்கள் வாக்கு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரு வாக்குகளையும் அவருக்கு செலுத்துமாறு நான் கேட்க வேண்டியதில்லை, நீங்களாவது செய்வீர்கள். இருந்தாலும் என்னுடைய கடமை, சிவாடியில் வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே வந்து உள்ளாட்சி தேர்தலில் முதல் முதலில் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது கொடுத்த வாய்ப்பை நான் மிகப்பெரிய வாய்ப்பாக கருதி இருக்கிற அத்தனை வார்டுகளிலுமே இந்த வார்டில் தான் நீங்கள் இந்த பூந்தொட்டி சின்னத்திற்கு அதிக வாக்குகள் நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்று எனக்கு எந்த எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் என்னுடைய கடமையாக நான் உங்களை சந்தித்து நான் இந்த வாக்குகளை கேட்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் வருவேன். எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் பிரச்சனை என்றால் நீங்கள் என்னை தேடி நீங்கள் வர வேண்டாம், நான் இங்கே சிவாடி கிராமத்துக்கே வருவேன். அப்படி இல்லை என்றாலும் திரு பி சி துரைசாமி அவர்கள் இந்த மண்ணின் மைந்தம் தான், பழையமுதூர் போனால் அவரை பார்க்க முடியும். உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஆட்சியாளரிடம் பேசி கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை நான் இப்பொழுதே உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பி சி துரைசாமி அவர்கள் தான் ஜெயிக்கப் போகிறார், அதில் எல்லவும் உங்களுக்கு ஐயம் வேண்டாம். ஏனென்றால் கட்சியின் அங்கீகாரம் பெற்ற ஒரு வேட்பாளர் திரு பி சி துரைசாமி, தலைவரின் ஆசி பெற்ற வேட்பாளர், நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டிய உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.